இது ஒரு முழு நீள காமெடி படம் தான் ஆனால் எந்த ஒரு சீன்லையுமே முழு படத்துலையும் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட நமக்கு சிரிப்பே வரல அப்படிப்பட்ட ஒரு படமா தான் இருந்தது ஆடியன்ஸை கொஞ்சம் கூட மதிக்காம எதை எடுத்து வச்சாலும் சிரிப்பாங்க அப்படின்னு நினைச்சு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம் தான் இது உங்களுக்கு எவனாச்சும் பரம எதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனை நீங்க எப்படி கொடூரமா தண்டிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்கு இந்த படத்துக்கு அவன் குடும்பத்தோட போறதுக்கு டிக்கெட் எடுத்தாங்க கதறியே செத்துருவான் நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நிஜங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கன்னட இயக்குனர் ராஜ் டைரக்ஷனில் சந்தானம் நடிச்சிருக்கிற கிக் படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னென்னா ஹீரோ சந்தானம் ஒரு ஆட் ஏஜென்சியில் மேனேஜிங் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயின் தன்யாஹோப் வேற ஒரு ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அவரோட போட்டி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் ஹீரோயின் கம்பெனி கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை ஒரு கார் கம்பெனியோட விளம்பரத்தை ஹீரோ குறுக்கு வழியில அவர் கம்பெனி கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறாரு அதாவது அந்த கார் கம்பெனியோட ஒரு முக்கியமான நிர்வாகி முன்னால ஒரு பொண்ணை தப்பா ஆட வச்சு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வாங்கிடுறாரு ஹீரோ இதனால் ஹீரோ கம்பெனி மேல கோபமான ஹீரோயின் அவங்க மேல ஆட் கவுன்சில்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோ என்ன பண்றாருன்னா பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேக் ஆட் ஒண்ணு பண்றாரு அதாவது இல்லாத ஒரு ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் பண்றாரு அந்த விளம்பரம் தெரியாதனமா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆயிடுது அதாவது இல்லாத ஒரு ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் பயங்கரமா டிமாண்ட் உருவாகிடுது அந்த ப்ராடக்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க இதிலிருந்து எல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா இல்லாத அந்த ப்ராடக்ட்டை ஹீரோ நிஜமாவே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறாரு இதுக்கு நடுவில் ஹீரோயினை முதன் முதல்ல பார்க்குற ஹீரோ அவங்கள பார்த்ததுமே காதலில் விழுந்துடுறாரு ஹீரோயினும் தன்னை லவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பேரை மாற்றி ஆள் மாறாட்டம் பண்ணி அவங்கள காதலிக்கிறாரு இதுக்கப்புறம் ஹீரோவோட காதல் சக்சஸ் ஆச்சா இல்லையா ஹீரோயினுக்கு ஹீரோ யார் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுச்சா இல்லையா பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற அந்த இல்லாத ப்ராடக்ட்டை ஹீரோ நிஜமாவே உருவாக்குனாரா இல்லையா அப்படின்னு பல கேள்விகளை சுற்றி நகருது இந்த படத்தோட ரெண்டாம் பாதி டீடைல்டான ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறேன் இந்த கிக் திரைப்படம் இந்த வருஷம் வெளியான மிக மிக மோசமான படங்கள்ல ஒன்று ரொம்ப திராபையான ஒரு படமாக தான் இருந்தது இது ஒரு முழுநீள காமெடி படம் தான் ஆனால் எந்த ஒரு சீன்லையுமே முழு படத்துலையும் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட நமக்கு சிரிப்பே வரல அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருந்தது ஆடியன்ஸை கொஞ்சம் கூட மதிக்காம எதை எடுத்து வச்சாலும் சிரிப்பாங்க அப்படின்னு நினச்சி எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம் தான் இது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா முதல் பாசிட்டிவ் சந்தானம் அவரோட முந்தைய படங்களை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்காரு ஒரு ஹீரோவாக பாட்டு டான்ஸு ஃபைட்னு எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அடுத்தது அர்ஜுன் ஜொன்யா இசையில் ரெண்டு பாடல்கள் ஓகேவாக இருந்தது அதே போல் சுதாகரோட சினிமோடகிராஃபி பல காட்சிகளை ரொம்பவே ரிச்சாக கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ரெண்டு மூணு விஷயங்களை தவிர இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இந்த படத்தோட குறைகள் என்னென்னா இந்த படத்தோட முதல் மைனஸ் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லாத மருந்துக்கு கூட கிரியேட்டிவிட்டியே இல்லாத திரைக்கதை அண்ட் ரொம்பவே அலட்சியமாக வைக்கப்பட்டிருக்கிற காட்சி அமைப்புகள் இந்த படம் முழுக்க எந்த அளவுக்கு லேசியான ஒரு ரைட்டிங் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட தொடக்கத்தில் அந்த ஹீரோ கேரக்டர் ஒரு ஜெகஜால கில்லாடி என்ன நினைச்சாலும் பண்ணிடுவான் அவன் ஒரு ஜீனியஸ் ரொம்பவே கிரியேட்டிவான ஆள் அப்படின்லாம் பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க படத்தோட தொடக்கத்தில் அந்த கேரக்டர் பத்தி தான் சொல்றாங்க ஆனால் அதுக்கு என்ன உதாரணம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு கான்ட்ராக்டர் வின் பண்றதுக்காக ஒரு பொண்ணை தப்பாக ஆட வச்சு அதை சாதிக்கிறாரு தான் நினைச்ச விஷயங்கள்லாம் முடிச்சுக்கிறாரு இதுதான் ஹீரோவோட புத்திசாலித்தனமா இதுதான் ஹீரோவோட கில்லாடித்தனமா ஒரு படம் பார்க்கறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான கேரக்டர் கூட நம்ம கனெக்ட் ஆகணும்ல அப்போ தான் அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த படத்தை அனுபவம் இந்த படத்தை பார்ப்போம் இல்லையா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் தன்னோட சுயலாபத்துக்காக என்ன வேணா பண்ணுறாரு எக்கச்சக்கமாக போய் சொல்கிறாரு ஆள் பண்ணி லவ் எல்லாம் பண்ணுறாரு இப்படி ஒரு கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு எங்கே கனெக்ட் ஆகும் இல்லை என்ன மாதிரி ஒரு அனுதாபம் வரும் இன்னொரு பக்கம் ஹீரோயின் கேரக்டர் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க போகிற வர்றவன்லாம் அவங்கள ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்கான் அந்த கேரக்டரை பார்த்தாலாச்சும் நமக்கு அனுதாபம் வருதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமா இல்லை இப்படி ஒரு அரலூசு கேரக்டரை எத்தனை பேர் வேணால் ஏமாத்தலாம் அப்படின்னு தான் படம் பார்க்கும்போது நமக்கு தோணுது இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே லாஜிக் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவே இல்லை ஏன்னா இந்த கதையில் சென்னையில் ரெண்டு முக்கியமான ஆட் ஏஜென்சி அப்படின்னு காட்டுறாங்க ஆனால் ஹீரோ எப்படி இருப்பார் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாதான் ஆனால் படம் முழுக்க சீனுக்கு சீன் வந்து ஹீரோ பற்றி தான் தப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோ மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க ஹீரோ மேலே ஆட் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க ஆனால் ஹீரோ எப்படி இருப்பாருன்னு கூட ஹீரோயினுக்கும் தெரியல ஹீரோயின் கூடவே இருக்கக்கூடிய கோவைஸ்வர்லாவுக்கும் தெரியல ஆனால் படம் முழுக்க ஹீரோவை வேற ஒரு ஆள் நம்பி அவர் கூடவே தான் சுற்றிட்டு இருக்காங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு லாஜிக் தான் இந்த படம் முழுக்கவே இருக்கு கதை ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே இந்த படம் சம்மந்த சம்மந்தமே நம்ம தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு கிளம்பி பேங்காக்கு போகிறாங்க அங்கே போய் சயின்டிஸ்ட் வாலி அப்படின்னு ஒரு டாக்டர் பாக்குறாங்க ஊத்துக்குழி ருக்கு அப்படின்லாம் சொல்லி காமெடி பண்ணிட்டு மல்டி பர்பஸ் டேப்லெட்டை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க நிஜமா இந்த படத்துல எதெல்லாம் சீரியஸான சீன் நினைச்சு வச்சிருக்காங்க எதெல்லாம் காமெடி சீன் வச்சு நம்ம சிரிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு கூட தெரியல ஏன்னா படத்தோட முதல் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும்

இந்த படத்தில் மருந்துக்கு கூட கதை அப்படிங்கிற ஒரு இலவே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா இந்த படத்தோட இன்டர்வெல் சீனையே சொல்லலாம் ஒன்றுமே இல்லாத ஒரு உப்மா சீனில் ரொம்ப சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ டிவி சீரியல் மாதிரி கேமராவை ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஆட்டி ஹீரோ ஹீரோயின் முகத்துக்கிட்ட காட்டி இன்டர்வல் அப்படின்னு போடுறாங்க அந்த இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு இத்து போன ட்விஸ்ட் ஒன்று வரும் பாருங்க அதெல்லாம் இன்னும் ரொம்ப கொடூரம் செகண்ட் ஆஃப் அதை விட தெரியா இருந்தது அந்த சயின்டிஸ்டோட தம்பி அப்படின்னு ஒரு லூஸ் கேரக்டர் கொண்டு வந்து அந்த வச்சு காமெடி பண்றது அதுக்கப்புறம் அந்த ஆள் கூட ஹீரோ சண்டை போடுறது அப்படின்னு இஷ்டத்துக்கு போகுது கதை இன்னொரு விஷயம் அந்த ஆட் கவுன்சில் கொடுத்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கிற சீன் அப்படின்னு ஒன்று வருது அந்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்னே ஒன்னு பார்த்தேன் இல்லை நான் ரெண்டு பார்த்தேன் யானை பூனை அப்படின்னு ரொம்ப மோசமான கீழ்த்தரமான டபுள் மீனிங் காமெடி வசனங்களாக அந்த சீன் முழுக்க இருந்தது படம் முழுக்க நிறைய காட்சிகள் அப்படிதான் டபுள் மீனிங் காமெடி இருந்தது அதே போல ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய முடியுமா அப்படிங்கிற கேவலமான பிற்போக்கான வசனத்தை இன்னும் ரொம்ப பிற்போக்கா பாட்டில் இடம் கொடுக்காம ராக்கெட் விட முடியுமா அப்படின்னு இம்ப்ரோவைஸ் பண்ணி அந்த இந்த படத்துல சொல்லியிருக்காங்க தம்பிராமாய் அவர்கள் நடிச்சதுலயே ரொம்பவே இரிட்டேட்டிங்கான கேரக்டர்ஸ்ல ஒன்று இது ஆனா அவர் மட்டுமே குத்தஞ்சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே எரிச்சல் விட்டுற தான் இருக்கு ஸோ அவர் வர்ற காட்சிகள் மட்டும் பின்ன எப்படி இருக்கும் ஆனால் மன்சூர் அலிகான் மனோபாலா பிரம்மானந்தம் கோவை சரலானு இந்த படம் முழுக்க வரக்கூடிய எல்லா நடிகர்களுமே போட்டி போட்டு ஒவ்வொரு சீன்லையுமே நம்மளை வெறுப்பேத்துறாங்க ஹீரோயின் கேரக்டரை பத்தி தனியாக தனியா வேற சொல்ல வேணாம் அப்படி ஒரு பேக்கு ஹீரோ என்ன சொன்னாலும் எவ்வளவு புழுகுனாலும் அதெல்லாம் மொத்தமா அப்படியே நம்பிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அருளுசு கேரக்டர் தான் அந்த கேரக்டரையே டிசைன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இந்த படத்துல எதுவுமே சுவாரஸ்யமா இல்லாதப்போ படம் தொடங்கி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே ரெண்டு பாட்டு வருது படம் சீக்கிரம் முடிஞ்சு தொலைஞ்சிராதா அப்படின்னு செகண்ட் ஆஃபில் நம்மளாம் கதறிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு பத்து நிமிஷம் முன்னால் வரைக்கும் பாட்டாக வந்துட்டு இருக்குது அதில் இந்த படத்தோட பின்னணி செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பாட்டெல்லாம் உருவி பேக்ரவுண்ட் மியூசிக்காக சொல்லி வச்சுருக்காங்க இந்த படத்தில் இன்னொரு கடுப்பேற்றிற விஷயம் என்னென்னா எல்லா கேரக்டரையும் ரொம்ப வித்தியாசமாக காட்டுறேன் மாடனாக காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொருத்தர் தலையிலுமே ஒரு கேவலமான விக்கை கவுத்து வச்சுருக்காங்க தம்பிராமையா தலையில் ஒரு விக்கு கோவை சரளா தலையில் ஒரு விக்கு செந்தில் தலையில் ஒரு விக்கு இவங்க எல்லாரையும் விட கெட்ட கேவலமா ஒரு விக் ஹீரோயின் தலையில போட்டு வச்சுருக்காங்க ஒருத்தரையுமே விட்டு வைக்கல மொத்தத்துல இந்த கிக் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டின் ரொம்ப கொடூரமான காட்டு மூக்க படங்களில் ஒன்று இது உங்களுக்கு எவனாச்சும் பரம எதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனை நீங்கள் எப்படி கொடூரமா தண்டிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்கு இந்த படத்துக்கு அவன் குடும்பத்தோட போறதுக்கு டிக்கெட் எடுத்தாங்க கதறியே செத்துருவான் ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஏற்கனவே இந்த கிக் படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸு சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி